ப்ரீவியஸாக நம்ம பார்டர் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் பார்டரில் எப்படி ரேடியஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பார்டர் ரேடியஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். சிஎஸ்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ்னால் ஒரு டிவ் இருக்குன்னா அந்த டிவ்வை சுற்றியும் நம்ம வந்து ரவுண்டட் கார்னர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருந்தால் அந்த கார்னர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதை எப்படி நம்ம பூட் ஸ்டெப்பில் கிரியேட் பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸஸ் நான் டெமோ காட்டுறதுக்காக என்னோட கண்டெய்னரில் பாருங்கள் ஒரு ரோ ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் வந்து ஒரு 6-7 கிளாஸஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். ரவுண்டட் பொறுத்த வரைக்கும் அந்த 7 கிளாஸஸ்க்காக நான் பாருங்கள் கண்டென்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கால் ஐஃபன் ஆட்டோ அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணுறேன் இதில் காலம்க்காக. பேக்ரவுண்ட் கலருக்காக பிஜி ஐஃபன் ப்ரைமரி, அண்ட் தென் மார்ஜின் எனக்கு எல்லா பக்கமும் எனக்கு வரணும். ஸோ M2 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், M-2 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது மட்டும் போதும், இது கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போ ஒரு 7 டிவ் எனக்கு வேணும். ஸோ டேப் கொடுக்குறேன், எனக்கு 7 டிவ் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 எல்லா பக்கமும் பார்டர், எனக்கு பார்டர் ரேடியஸ் வரணும்னா ஆல் சைடு. இன்னொன்று வந்து எனக்கு டாப்பில் மட்டும்தான் வேணும், இன்னொன்று ரைட்டில் மட்டும்தான் வேணும். ரைட் மீன்ஸ் எண்டிங்கு, ஓகேங்களா. இன்னொன்று பாட்டமில் மட்டும்தான் வேணும்னா பாட்டமில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட்னா இதில் வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சர்க்கிள் மாதிரி வேணும் அப்படின்னா சர்க்கிள் நம்ம யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து பில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நம்ம டியூப் டேப்லெட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதை பாருங்கள், இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு டம்மி கண்டென்ட் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இது ஆட்டோனால அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. நான் வந்து இதை கொஞ்சம் நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன், எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணுறதுக்காக என்னோடய ஸ்டைலில் இந்த ஆட்டோ கிளாஸை மட்டும் ஃபஸ்ட் நான் சூஸ் பண்ணி இதுக்கு ஹைட்டு வித்து கலரு அண்ட் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சரி, இதில் வந்து நம்ம இந்த கலர் மாத்திரதான் தான் இங்கேயும் நம்ம கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டல் எனக்கு டெக்ஸ்ட் ஐஃபன் சென்டர் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு பக்காவாக வரும். ஸோ அது நிறைய கிளாஸ் போட்டு உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி நான் வந்து சிம்பிளாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரவுண்டட் அப்படின்ற கிளாஸை கொடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் பாருங்கள் ரவுண்ட் ஆகிடும். இல்லை எனக்கு டாப் மட்டும் வேணும் அப்படின்னா ரவுண்டட் ஐஃபன் டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டாப் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஆகும். எனக்கு ரைட் சைடு மட்டும் வேணும் அப்படின்னா ரவுண்டட் ஐஃபன் எண்டுன்னு மட்டும் கொடுங்க, ரைட் சைடில் பாருங்கள் ரவுண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் மட்டும் வேணும்னா ரவுண்டட் ஐஃபன் பாட்டம் அப்படிங்கிறது கொடுத்தா போதும், பாட்டம் மட்டும் உங்களுக்கு வரும். லெஃப்ட் சைடுனா ரவுண்டட் ஐஃபன் ஸ்டார்ட் மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள், பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்துடும். சர்க்கிளுக்கு அதே தான், ரவுண்டட் ஐஃபன் சர்க்கிள் பாருங்க, சர்க்கிளுக்கு அழகாக வந்துருச்சு. பில் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாத்திரை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு வித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ வித்து இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியாது, அது சர்க்கிள் மாதிரியே இருக்கும். பாருங்கள் ரவுண்டட் ஐஃபன் பில் அப்படிங்கிறத கொடுக்குறேன், ஆனால் எனக்கு சர்க்கிள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு, ஓகேங்களா. ஸோ நான் அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன், நானும் ஒரு கிளாஸ் நேம் ஒன்று கொடுக்குறேன் பில்லுன்னு சொல்லி. இதுக்கு நான் வித்து மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வித்து மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 200 pixels மட்டும் கொடுக்குறேன். இது இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்றேன், அப்போ தான் எனக்கு என்னென்னா வேறு எந்த கிளாஸஸ் வேறு எந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் இதுக்கு ஓவர் ரைட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்களா, அந்த டியூப் மாத்திரை மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ இதுதான் பில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ரோ ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த ரவுண்டட்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஜீரோலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் இருக்குது. ஜீரோனா ரவுண்டட் பார்டர் இல்லாமல் நார்மல் பார்டர். அதே மாதிரி 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது நல்ல நல்ல எட்ஜஸ் வந்து இன்னும் நல்ல பார்டர் ரேடியஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பாருங்கள் நான் இங்கே ஒரு ரோ ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சேம் அதில் இருக்க மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்னா டாட் கால் ஐஃபன் ஆட்டோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கலர் வந்து ப்ரைமரி கொடுத்துக்கலாம், ப்ரைமரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வேணும், ஸோ டாட் M-2 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரவுண்டட் வேணும், RoundDED ரவுண்டட். இதில் வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ நீங்கள் கொடுங்க. இப்போ நான் ஜீரோவில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் ஜீரோன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன், சரிங்களா. இது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு பார்டர் வந்து எந்த ஒரு பார்டர் இல்லாமல் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஜீரோனா பார்டர் ரேடியஸே உங்களுக்கு வந்திருக்காது, ஓகேங்களா. வேணா இங்கே ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க, கொஞ்சம் கேப் இருக்கட்டும், ஓகேங்களா. இதே பாருங்கள் பார்டர் ரேடியஸ் நான் 1 ஆட் பண்ணுறேன் பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான பார்டர் வந்து பார்டர் ரேடியஸ் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும் பார்த்தீங்களா. கொஞ்சம் நான் நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள்.
அதுக்கப்புறம் டூக்கு ஒரு சைஸ், அதுக்கப்புறம் த்ரீக்கு ஒரு சைஸ். இதை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபோருக்கு ஒரு சைஸ், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு ஒரு சைஸ். பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ரேடியஸ் வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நான் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ரீசன் என்னென்னா, ரியல் டைமில் பூட்ஸ்ட்ராப்பில் நான் வந்து இந்த கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோடய ஓன் கிளாஸஸில் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ப்ளஸ் இந்த பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க முக்கியமான கிளாஸஸையும் யூஸ் பண்ணி என்னோடய ஃபுல் கம்ப்ளீட் வெப்சைட்டையும் நான் டெவலப் பண்ணிப்பேன். இங்கே நான் கலர் வந்து ஜஸ்ட் ப்ரைமரி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, செகண்டரி, சக்ஸஸ், அதுக்கப்புறம் வார்னிங், என்ன வேணால் கொடுத்துக்கோங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டட் மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் இங்கே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கண்டென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து பாருங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு பிளேஸ் ஹோல்ட் எங்கள் இந்த பேஜில் ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி அதுக்கு பார்டர் ரேடியஸ் கொடுக்குறதா தான் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இமேஜஸ் நான் போய் டவுன்லோட் பண்ணல. இங்கே வந்து நான் டிஃபால்ட்டாக வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு டம்மி இமேஜ் வர வைக்கிறதுக்கு நான் பண்ணுறேன். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், IMG SRC நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா HTTPSன்னு போட்டுட்டு :// போட்டு viaya.placeholder.com/ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ 200 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஹைட் அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா 200 பிக்சல்ஸுக்கு எனக்கு ஒரு பிக்சர் எனக்கு கிரியேட் ஆகிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பவர்டு பை HTML.com அப்படின்ற இந்த வெப்சைட் நேம் உங்களுக்கு வந்துடும். இது டம்மி இமேஜ் தான், சரிங்களா? இப்போ இதே எனக்கு இந்த இமேஜில் இருக்க இந்த டெக்ஸ்ட் எனக்கு வேண்டாம், நான் கொடுக்குற டெக்ஸ்ட் தான் வரணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஆட்ரிபியூட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுக்கு வேல்யூஸ் வந்து டெக்ஸ்ட் வேல்யூ வந்து பாருங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ tutorjoes.in அப்படி நான் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு tutorjoes.in வந்து உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் கிடையாது, இதில் நீங்கள் கலர்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிளாக் கலர் இமேஜ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து கலர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 200க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 0000 கொடுக்குறேன் பாருங்கள். ஜீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 தடவை கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு பிளாக் கலரில் இமேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நீங்கள் இதில் கிளாஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் இப்போ பாருங்கள் கிளாஸில் போயிட்டு நான் ரவுண்டட் அப்படின்ற இந்த கிளாஸ் ஆட் பண்ணுறேன், சுற்றியும் பாருங்கள் எனக்கு ரவுண்ட் வந்துருச்சு. இது ஜஸ்ட் ஒரு பிக்சர், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இமேஜ் நியூ டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த பிக்சர் உங்களுக்கு இங்கே லோட் ஆகும், சரிங்களா? ஸோ இது வந்து நான் டம்மிக்காக நான் placeholder.com வெப்சைட்டில் நான் வந்து அந்த API யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரியல் டைமில் உங்கள் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? இது வெவ்வேறு சைஸுக்கு வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஆக்சுவலி வந்து நான் ஒரே ஒரு சைஸ் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வித்து ஹைட்டு வித்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி நிறைய டிஃப்ரெண்டான பிக்சர்ஸை போட்டுட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இல்லை ரவுண்டட் மட்டும் வேண்டாம், எனக்கு பார்டரும் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்டரும் நான் கொடுக்குறேன் பாருங்கள், சுற்றியும் எனக்கு பார்டர் வந்திருக்கு. அப்போ பார்டர் கலருக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி பார்டர் கலர் ஆட்ரிபியூட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கலர் ஆட்ரிபியூட் கிடையாது, அது கலர் கிளாஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ எனக்கு வந்து பாருங்கள் பார்டர் -5 கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் மொத்தமான பார்டர் இருக்கும். கலருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்டர் -இப்போ டேஞ்சர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா டேஞ்சர் கலரில் எனக்கு பார்டர் எனக்கு கிரியேட் ஆகிடும். பார்த்தீங்களா, பிக்சருக்கும் எனக்கு பக்காவாக எனக்கு இந்த கிளாஸஸ் எனக்கு அப்ளை ஆயிருக்கு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்டர் ரேடியஸ் கூட பார்டரும் எனக்கு இந்த பார்டர் ரேடியஸ் கூட பார்டர் எனக்கு ஆக்ட் ஆகிட்டு எனக்கு இந்த பிக்சருக்கு சூப்பரான ஒரு ஹோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும்.